நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த ப்ரீமியம் வீடியோ விளக்க நேர் விளக்க வீடியோவில் முதல்ல கோவிந்தராஜ் ஆர் சேலத்திலிருந்து கோவிந்தராஜ் ஆர். அடுத்த வீடியோ செவ்வாய் கிரகத்தின் பலன் விளக்கும் பொழுது செவ்வாய் சனி சேர்க்கை 12 வீட்டிற்கு சுபத்துவம் சுபர் பார்வை இல்லாத செவ்வாய் சனி விளக்கம் அளிக்க வேண்டுகிறேன். உங்கள் கமெண்ட் இன்றைக்கி தான் என் பார்வைக்கு வந்திருக்கு. ஆனால் அதே நேரத்தில் நான் நேற்றே பேசிட்டேன். நேற்று தானே ஞாயிற்றுக்கிழமை, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு திங்கட்கிழமை உங்களுடைய கமெண்ட் என்னுடைய பார்வைக்கு வந்திருக்கு. நேற்றைக்கு ஃபேஸ்புக் நேரலையில் ஜோதிடக்கலை அரசு ஆதித்ய குருஜின்ற பெயரில் இருக்கின்ற பேஜில் இது சம்மந்தமாக செவ்வாய் சனி ராகு மூவரும் சேர்ந்து சுபத்துவம் இல்லாத நிலையில் பாபத்துவமாக இருக்கும்போது 12 லக்னங்களுக்கும் என்ன பலனை தருவார்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்கிறேன். அதில் அந்த ராகுவை மட்டும் எடுத்துட்டால் குறைந்த செவ்வாய் சனி சேர்க்கை ஒரு குறைந்த அளவு பாபத்துவமாக நிச்சயமாக அது இருக்குன்றதை புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் வேணால் செவ்வாய் சனி பாபத்துவத்தை கூட தனியாக பேசுவோம், சரிங்களா? நேற்றைய ஃபேஸ்புக் லைவில் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஃபேஸ்புக் லைவ்லேயே, அதில் பாருங்கள். யூடியூப் வீடியோலையும் இதை என்ன தலைப்பில் போடுவாங்கன்னா பாவத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் போடுவாங்க. கண்டிப்பாக பாருங்கள். அது செவ்வாய் சனி ராகு மூன்றையும் சேர்த்து பேசியிருக்கிறேன். அடுத்து ரவி. சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள், ஆனால் இரண்டும் ஒன்று சேரும்போது ஏன் இருளான அமாவாசை என்று சொல்லப்படுகிறது? முரண்பாடு தான். ரெண்டு ஒளி கிரகம் சேர்ந்தா இங்கே இருட்டுன்னு கூட வச்சுக்கலாம், முரண்பாடு தான். அமாவாசையுடைய வானியல் தத்துவம் நம்ம எல்லோருக்குமே நன்றாக தெரியும். அமாவாசையின் வானியல் தத்துவம், அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் வரும் பொழுது சந்திரனின் இருளான பக்கம் நமக்கு தெரிவதால், சூரியன் சில இடங்களில் பூமின்னு போட்டுக்குங்கன்ற அடிக்கடி இதைத்தான் சொல்கிறேன். சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வது அல்ல. வானியல் ரீதியாகவே ஜோதிடத்தில் நான் சில இடங்களில் சொல்கிறேன் இல்லையா, என்ன சொல்கிறேன்னா சூரியன் என்று வருகின்ற அனைத்து இடங்களிலும் பூமி என்று மாற்றி போட்டுக்கொண்டால் ஜோதிடத்தின் பல உண்மைகள் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அதில் இதுவும் ஒன்று. சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேருதுன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். பூமியும் சந்திரனும் ஒன்றா சேருதுன்னு எடுத்துக்கோங்க. ஒளி இல்லாத கிரகங்கள்னு கூட சொல்லிடலாம். மூல ஒளி கிரகம் சந்திரன் சூரியன் தான். அதிலிருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிப்பவை, அதிலிருந்து ஒளி பிரதிபலிப்பு நிலையை அடையிறது தான் சந்திரன் துணைக்கோள். பூமி நம்முடைய ஒரிஜினல் கோள். மற்ற எல்லா கோள்களும் சூரியனிடமிருந்து வாங்குகின்ற ஒளியை பிரதிபலிக்கத்தான் செய்கின்றன. அமாவாசையுடைய வானியல் தத்துவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதாவது கிரகணம் அமைப்புகள் எப்படி வருது, அதாவது ஒரு பக்கம் ஒரு நிலவு எப்போதுமே ஒரே ஒரு பக்கத்தை மட்டுமே நம்முடைய பூமிக்கு காட்டி கொண்டிருக்கின்ற நிலையில தான் தானும் சுற்றி கொண்டு பூமியையும் சுற்றி வருகிறது. நிலவின் ஒரு பக்கம் ஒரு முனை மட்டும்தான். ஏன்னா பூமி சந்திரன் இரண்டின் சுற்று வேகம் ஒன்றின் காரணமாக எப்போதுமே பூமியில் இருக்கும் ஒருவருக்கு நிலவின் ஒரு பகுதி மட்டுமே தெரியும், இன்னொரு பகுதி தெரியாது. இந்த அமைப்பின் காரணமாகவும் அமாவாசை இப்போ ஒன்றும் இல்லை, 4 டிகிரி சுற்றுப்பாதை கோணம், அதாவது ஒரு ஒரு உயர்நிலை வகுப்பில் விளக்கியிருக்கிறேன் பாருங்கள். அது ஒரு வளையம் போல் சுற்றி வருகின்ற அமைப்பில் நேர்குத்தாக சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவே ஒரு நிலையான வட்ட வடிவமானமாக, அதாவது மேல் கீழ் இல்லாமல் சரிசமமான பாதையில் நிலவு சுற்றி வந்ததுன்னா ஒவ்வொரு மாதமும் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் வரும். ஆனால் அந்த சரிசமமான பூமிக்கும் சூரியனுக்கும் கிடைமட்ட அமைப்பில் சரிசமமான இதில் நிலவு சுற்றி வராத ஒரே காரணத்தினால்தான் உங்களுக்கு அந்த 4 டிகிரியை மேட்ச் பண்ணுற வருஷத்தின் 2 தினங்கள், வருஷத்தில் 4 இது வருது, சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் வருது. கொஞ்சம் வானிலையும் படிங்க, இரண்டு ஒளி கிரகங்கள். ஆனால் இரண்டு ஒளி கிரகங்கள் அந்த இந்த இடத்துக்கு தான் சொல்கிறேன்னா, சூரியன் என்று வருகின்ற இடத்துல ஜோதிடத்தில் எல்லாமே பூமின்னு மாற்றி கொண்டீர்களே, ஆனால் சில நேரடி விஞ்ஞான உண்மைகள் புரியும். ஆக இந்த அமைப்பில் நாம், அதாவது சூரியனும் சந்திரனும் சேர்ற அன்னைக்கே சரி, அதை நீங்கள் இப்படி கூட பார்க்கலாமே, ஏன் சூரியனும் சந்திரனும் அந்த அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு மட்டும் நம்ம பூமியில் ஒளியே இல்லையே? அப்போ ஒரு பகுதி மட்டும் நமக்கு எப்போவுமே தெரிகின்ற ஒரு காரணத்தினால, வானியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் நிலவு வந்துடுற ஒரு காரணத்தினால நிச்சயமாக அதனுடைய மறுபகுதியான ஒரு இது நமக்கு தெரியறதே இல்லை, ஒளி மிகுந்த ஒளி அமைப்புகள் தெரியறதில்லை. அதுதான் நம்முடைய இதாக இருக்குது. அதை வச்சு தான் நான் அந்த ஒளி தத்துவத்தையும் சொல்கிறேன், அந்த சுபத்துவம் ஒளி தத்துவம் அப்படிங்கிறத கூட அதை வைத்து தான் சொல்கிறேன். ஆகவே இதை நீங்கள் வானியல் ரீதியிலான ஒரு இதாக தான் பார்த்துக்கணும், சரியா? அடுத்து உமா மகேஸ்வரி, ஒரு மிக முக்கியமான கேள்வி. உங்களுக்கு இந்த பாபத்துவத்தில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் கிடைக்கிது, ஏகப்பட்ட சந்தேகங்கள் வருது. இதை நான் குறையும் சொல்ல மாட்டேன். ஒரு பிகினர்ஸ் அப்படிங்கிற நிலைமையில் சில நேரங்களில் ஒரு நேரடியான குரு இல்லாதனால, இப்போ நான் நேரில் கிளாஸ் நடத்தினே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்படியே பழைய காலத்துக்கு திரும்பி போயிடுங்க, 5வது வகுப்பு 6வது வகுப்பு 10வது வகுப்பு காலேஜில் கூட தான் கேள்வி கேட்குறதுக்கு எல்லாமே பெரிய ஆளாக இருப்பீங்க. ஒரு 10th வரைக்குமே ஒரு வாத்தியார்கிட்ட சந்தேகம் கேட்குற, குருக்கிட்ட சந்தேகம் கேட்குற ஒரு அமைப்பு தான் இருந்திருக்கும். கிளாஸில் கொஞ்சம் துடிப்பான ஆட்கள்லாம் முந்திரி கொட்ட மாதிரி எந்திரிச்சு கேட்பாங்க. இப்போ நானும் அது மாதிரி ஒரு நேரடியான கிளாஸ் நடத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டிருப்பீங்க. அந்த வாய்ப்பு இல்லாமல் ஒரு வீடியோ மட்டும் போடுறோம், கீழே கமெண்ட் போடுறீங்க. நீங்கள் போடுற கமெண்ட்டில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கமெண்ட்டில் என்கிட்ட 1% 2% தான் என்கிட்ட வருது. 1000ல் ஒரு, ஏன்னா பெரும்பாலான கேள்விகளை உதவியாளர்களே திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு, பதில் கொடுத்துட்டார் அப்படின்னு கழிச்சிருவாங்க. வித்தியாசமான இது மட்டும்தான் என்னுடைய நாலேஜுக்கு வரும். அதில் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க பாருங்கள், இது நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அந்த இடத்துல எல்லாருக்கும் இந்த கேள்விக்கு ஒரு பதில் சந்தேகம் இருக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பதிலை தேர்ந்தெடுக்கிறேன். இந்த கேள்வியை உமா மகேஸ்வரி, சந்திரன் செவ்வாய் பார்வை பெற்றால் பாபத்துவமா? சந்திரன், ஏன்னா சந்திரன் உங்களுக்கு கட்டுக்குள் உள்பட்ட சுபகிரகம்னு சொல்லுவேன். ஒரு சுபகிரகம் பாபக்கிரகத்துடைய பார்வை பட்டாலே இது உங்களுக்கு நியாயமான சந்தேகம் வந்துருச்சு. இதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன். சந்திரன் ஒரு சுபராக இருக்கிறார். பொதுவான அமைப்பில் சந்திரன் எந்த நிலையிலும் செவ்வாயின் பார்வையால் கெடமாட்டார். சரி, ஏன்னா சந்திரன் ஒரு ஜல கிரகம், குளுமையான கிரகம். செவ்வாய் நெருப்பு கிரகம். நல்லா புரிஞ்சுக்கங்க, கிரக விஷயங்கள், தத்துவங்கள், சரராசி, உபயராசி, ஸ்திரராசி தத்துவங்களை புரிஞ்சுக்கங்க. பஞ்சபூத கருத்துக்களை புரிந்து கொள்ளுங்கள். சரி, நெருப்பும் நீரும் மோதினால் எது ஜெயிக்கும்? சொல்லுங்க உமா மகேஸ்வரி, சொல்லுங்க பார்ப்போம். நெருப்பும் நீரும் மோதினால் சண்டை போட்டால் எது ஜெயிக்கும்? நீர் தான் ஜெயிக்கும், நெருப்பு தோத்து போயிடும். ஆக அந்த அமைப்பில் என்னதான் பாபக்கிரகமாக ஒரு பாபக்கிரகமாக ஒன்று இருந்தாலும் அந்த பாபக்கிரகம் தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பில் அது தோற்று போகிறது உண்மைன்ற மாதிரி இங்கே சந்திரன் செவ்வாயின் பார்வையால் நிச்சயமாக பலவீனம் அடைய மாட்டார். சரி, அதே நேரத்தில் செவ்வாயும் சந்திரனும், ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இது நண்பர்கள். சந்திரன் ஒரு தாய் கிரகம், அப்படியே அந்த சூரியன் சந்திரன். இப்போ சூரியனுடைய பார்வை ஏன் விசேஷமாக சொல்லப்படலை? இது வரைக்கும் சூரியனுடைய பார்வையை யாருமே விசேஷமாக, இந்த இடத்துல சூரியன் குரு பார்ப்பதால் இந்த பிரச்சனைன்னு சொல்கிறோம், செவ்வாய் பார்ப்பதால் இந்த பிரச்சனைன்னு சொல்கிறோம், சனி பார்ப்பதால் இந்த பிரச்சனைன்னு சொல்கிறோம். சூரியனுடைய பார்வையை பற்றி யாராவது சொல்லியிருக்கிறோமா? நானே ஏதாவது விளக்கி இருக்கிறேன்னா? சூரியனுடைய பார்வை சில சர்ச்சைகளுக்கு, சில விளக்கங்களுக்கு உட்பட்டது. சூரியனுடைய 7ஆம் பார்வையால் குரு சிம்மத்தை பார்ப்பதால் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் விருச்சிகத்தை சூரியன் பார்ப்பதால் அப்படின்னு யாரும் சொல்லலை. சூரியனுடைய பார்வைக்கு சில இது இருக்குது. ஏன்னா இந்த பார்வைக்கு காரணமான ஒளி, மூல ஒளியவே கொடுக்கிறவர் சூரியன் தான். இந்த சூரியன்கிட்ட இருந்து வருகின்ற ஒளியை தன்னுடைய இயல்பையும் கிரக இயல்பையும் கலந்து அடுத்த கிரகங்களுக்கு, அடுத்த இடங்களுக்கு பிரதிபலிக்கிறதுனால தான் அது பார்வைன்னு வருது. இதையும் ஒரு இடத்துல வேறு விதமான பார்வைகள் அமைப்பில் சொல்லுவோம். இப்போ நீங்கள் கேட்ட இந்த விஷயம் சந்திரனுக்கு ஆகாத கிரகம் சனி, சுக்கிரனுக்கு ஆகாத கிரகம் சந்திரன். அப்ப சுக்கிரனுக்கு ஆகாத கிரகம் சந்திரன்ற போது சந்திரனை வெறுப்பவர் புதன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சந்திரனுக்கு ஆகாத கிரகம். ஒளி கிரகத்திற்கு ஆப்போசிட் இருள் கிரகம், இதாகாது. பாவ கிரகத்தில் அது ஒன்று. சந்திரனை எதிரியாக நினைப்பவர் சுக்கிரன். அவருடைய பிள்ளையாக இருந்தாலும் அவரை வெறுக்கிறவர் புதன். ஆக இந்த சுக்கிரன் புதன் சனி இதில் முழுமையான பாவ கிரகம் சனி. பாவரோடு சேர்ந்தால் பாவர், சுபரோடு சேர்ந்தால் சுபர் என்கிற இரண்டும் கெட்டா நிலையை தருகிறவர் புதன். அப்போ சந்திரன் எப்போதெல்லாம் சனியுடன் சேருகிறாரோ, நீங்கள் என்ன கேட்டீங்க, பார்வை பெறுகிறாரோ, அப்போது கடுமையான பாவத்துவத்தை அடைவார். அவருடைய ஒளித்தன்மையை பொறுத்து எந்த ஒரு நிலையிலும் செவ்வாய் சந்திரனின் பார்வை பெற்றால் பாவத்துவ மாட்டார், அந்த ஒளி கலப்பை பெறுவார். அந்த ஒளி கலப்பு இதைத்தான் நம்ம சந்திர மங்கள யோகம்னு சொல்கிறோம். இதைத்தான் நம்ம சந்திர மங்கள யோகம்னு சொல்கிறோம். சந்திரனுடைய ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாலே, ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாலே சந்திர மங்கள யோகம். ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கணும், சமசப்தமாக இருக்கணும், இணைவாக இருக்க வேண்டும் அல்லது நேருக்கு நேராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற நிலைமையில் அது சந்திர மங்கள யோகமாக சொல்லப்படுகிறது. சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது என்ன? நெருப்பும் நீரும் இணையும் போது இந்த இரண்டிற்கும் நடுவே மிக 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 உன்னதமான ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. அப்படின்ற இடத்துல அந்த இடத்துல இவருடைய சந்திரனுடைய காரகத்துவங்கள் தூக்கலாக இருக்கும். செவ்வாயோட காரகத்துவங்கள் இது செவ்வாயோட காரகத்துவங்கள் தூக்கலாக இருக்கும், சந்திரனோடது இல்லை. நல்லா மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் விளக்கமாகவே சொல்கிறேன். சந்திரன் செவ்வாய் பார்வை பெற்றால் பாவத்துவமா? இல்லை. ஏனென்றால் சந்திரனும் செவ்வாயும் நண்பர்கள். இரண்டு நண்பர்கள் பார்த்து கொள்ளும் போது அந்த இடத்துல ஒரு நட்புத்தனமான ரீதியிலான விஷயங்கள் தான் இருக்கும். சனி பார்த்தா அது வேற. அப்போ சந்திரன் எந்த காலத்திலையும் செவ்வாய் எந்த காலத்திலையும் சந்திரனை பாவத்துவப்படுத்த மாட்டார். அடுத்து செவ்வாய் எங்காவது பாவத்துவமாகி இருந்தால், செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்குன்னு வைங்க, கூடுதலான பாவத்துவத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல சந்திரன் கொஞ்சம் பாவத்துவம் அடைவார். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். தனித்து இருக்கின்ற சந்திரனும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டாலோ சேர்ந்திருந்தாலோ அது பாவத்துவம் இல்லை. நானும் அதை எந்த இடத்துலையும் பாவத்துவமாக சொல்றது இல்லை. செவ்வாய் நீச்சனாகவே இருந்தாலும் அந்த இடத்துல அவர் ஆட்சி பெறும்போது நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பில் நீச்ச பங்கத்தை அடைந்து செவ்வாயின் காரகத்துவங்கள் கூடி சந்திரனோட காரகத்துவங்கள் கூடாது. செவ்வாயின் காரகத்துவங்கள் சுபத்துவமாகி சந்திரனின் ஒளி அளவுக்கு ஏற்ப சந்திரனின் பார்வை பெறும்போது, அப்போ அதுதான் மருத்துவர்னு சொல்லிடுறோமே. வளர்பிறை சந்திரனாக இருந்தால் செவ்வாயை பார்த்தால் மருத்துவர்னு சொல்லிடுறோம். இதில் இன்னொரு ஒரு முக்கியமான தன்மை என்னன்னா, சந்திரன் செவ்வாய் பார்வை, சந்திரனுக்கு நேர் எதிரில் செவ்வாய் இருக்கும் பொழுது ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கும் நிலை பெறுவார். சந்திரனுக்கு நேர் எதிரில் செவ்வாய் இருக்கும்போது ராசிக்கு 10ஆம் இடம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற நான் தன்னுடைய 4ஆம் பார்வையில் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். ஆகவே சந்திரன் ஒளித்திறனோடு இருக்க வேண்டும், நேர் எதிராக செவ்வாயை பார்க்க வேண்டும். அந்த பார்வை கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவு ஒளித்திறன் இருந்தால் கூட செவ்வாயை சுபத்துவப்படுத்தும். சந்திரன் கடுமையான பாவத்துவ அமைப்பில் சனியோடு சேர்ந்திருக்கிறார், ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். சனியோடு சேர்ந்திருந்தாலே சனியும் சேர்ந்து சந்திரனை பார்ப்பார். அப்போது சந்திரனின் ஒளி அளவுகள் பாவத்துவத்தன்மை ஆகும், பாவம் ஆகும். ஆனால் அது கூட செவ்வாயால் இல்லை, சனியால் தான். சந்திரன் அங்கே ராகுவோடு இருக்கிறார், இங்கே செவ்வாய் அங்கேயே ராகுவோடு இருக்கிறார், இங்கே சந்திரன் கேதுவோடு சேர்ந்துருவார் இல்லையா. ஆக அந்த நேரங்களில் சந்திரனுடைய பாவத்துவம் இருக்கும். கொஞ்சம் இந்த பாவத்துவம் சுபத்துவத்தை ஒரு மாதிரியாக நல்லா யோசித்து தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இந்த அமைப்பில் தனித்து இருக்கின்ற செவ்வாய் 7ஆம் பார்வையால் எத்தகைய நிலையிலும் சந்திரனை பார்க்கும்போது பாவத்துவம் அடையாது. உதாரணமாக மேஷத்தில் அவர் இருக்கிறார், கீழே இங்கே துலாத்தில் இருக்கிறார். அவர் வளர்பிறை சந்திரனே வச்சுக்கோங்க, அமாவாசை சந்திரனாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் அவருடைய முழுமையான பாவத்துவம் அந்த அமைப்புகள்லாம் இருக்காது. எந்த ஒரு நிலையிலும் சந்திர பார்வை செவ்வாயை சுபத்துவப்படுத்தும். நான் ஒரு ஆர்டிக்கல்லையும் சொல்லியிருக்கிறேன், ஒரு வீடியோலையும் நிறைய வீடியோக்களில் இதை பற்றி பேசியிருக்கிறேன். ஒரு நல்ல யோக ஜாதகத்தில் 2 மாபெரும் சுவர்களான சனியும் செவ்வாயும் சந்திர குருவால் சுபத்துவப்படுத்தப்பட்டிருப்பார்கள் நல்ல யோக ஜாதகத்தில். இதற்கு அர்த்தம் என்னன்னா, தனக்கு அருகில் இருக்கும் குரு, சனியும் குருவும் அருகே இருப்பவர்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க. எந்த ஒரு பாவகிரகமும் தன்னுடைய அருகில் இருக்கும் கிரகத்தால் சுபத்துவப்படுத்தப்படும். அப்போ அந்த அமைப்பில் சனியை குரு பார்க்க வேண்டும், குரு சேர வேண்டும். இங்கே செவ்வாயும் நமக்கு பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற துணைக்கோளான சந்திரனும் அருகருகே இருப்பவர்கள். செவ்வாய் சந்திரனால் சுபத்துவப்படுத்தப்பட வேண்டும், சந்திரனோடு இணைய வேண்டும், சந்திரனால் பார்க்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் சந்திரன் தாய் கிரகம், எந்த ஒரு கிரகத்தால் பார்க்கப்படும் போதும் அதோடைய பாவத்துவத்தை நம்ம ரொம்ப மைனூட்டாக தான் கணக்கு போடணும். குறிப்பாக சந்திரனுக்கு ஆகவே ஆகாத கிரகம் முதலில் ராகு, இரண்டாவது சனி, இந்த ரெண்டு தான். மூன்றாவதாக பாவத்துவன்றது கிடையவே கிடையாது, அவருடைய அளவுகள் நன்மை தரும் அளவுகள் தான் குறையும். எந்த நேரத்தில் அவர் சனியோட சேரக்கூடாது, அது நம்ம இந்த புனர்பூ தோஷம்னு சொல்லிடுறோம். எந்த ஒரு அமைப்புலையும் சனியின் பாவத்துவம் கூட கூட அவர் சந்திரனை பார்க்கும்போது நம்முடைய மனம் கெடும், முடிவெடுக்கும் திறன் குறையும், தாயார் கெடுவார், சந்திரனுடைய காரகத்துவங்கள் கெடும். ராகு சேரும்போது கிரகணம் ஆயிடுவார், இங்கே கேது இருப்பார், 7ல் ராகு இருப்பார். கிரகண தோஷத்துலையும் இதே மாதிரி தான் மனோகாரகனாகி தாயார் காரகனாகி அத்தனை அமைப்புகளும் கெடும். நீங்கள் கேட்ட செவ்வாய் பாவத்துவம், செவ்வாய் பார்க்கும் பொழுது செவ்வாயின் காரகத்துவங்கள் தூக்கலாக இருக்கும், புனிதப்படுத்தப்படும். சந்திரனுடைய ஒளி அளவில் ரெண்டு பேரும் 7க்கு 7 நேருக்கு நேரம் பார்த்து கொள்ளும்போது செவ்வாய் அங்கே நன்மைகளை தருகின்ற ஒரு அமைப்பில் ஆயிடுவார். சந்திரன் பாவத்துவம் அடைய மாட்டார், என்ன ஒரு நிலைமையிலேயே சந்திரன் பாவத்துவம் அடைய மாட்டார். ஏன்னா எதிரிகள் தங்களுக்குள் நேருக்கு நேராக பார்த்து கொள்வதற்கும் நண்பர்கள் தங்களுக்குள் நேருக்கு நேராக பார்த்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே செவ்வாய் ஓரளவுக்கு சுபத்துவமாக இருக்கும்போது சந்திரன் நல்ல பலன்களையே தருவார். அவருடைய காரகத்துவங்கள் அதிகப்படாவிட்டாலும் அவருடைய காரகத்துவங்களை, சந்திரனின் காரகத்துவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருப்பார். என்ன ஒன்று, செவ்வாய் பார்க்கறதுனால கொஞ்சம் கோபம் வரும். ராசியை செவ்வாய் பார்க்கிறார், கோபம் வரும். ராசிக்கு 7ல் செவ்வாய் இருக்கிறார். மனைவி விஷயங்கள், தாமத திருமணங்கள், அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. ராசிக்கு 7ல் செவ்வாய், சந்திரனை நேருக்கு நேரம் பார்க்கும்போது அவருடைய சந்திரனுக்கு 7ல் இருப்பார். கோபக்காரராக இருப்பார், நியாயவானாக இருப்பார், கொஞ்சம் துடிப்பானவராக இருப்பார். ராசிக்கு 7ல் செவ்வாய் இருக்கிற காரணத்தினால திருமணத்தை தாமதமாக கொடுப்பார். செவ்வாயின் பாவத்துவ சுபத்துவ அளவுகளை பொறுத்து செவ்வாய்க்கு என்ன இருக்குன்றதை பார்க்கணும் இல்லையா. செவ்வாயின் பாவத்துவ சுபத்துவ அளவுகளை பொறுத்து அங்கே சந்திரனுக்கு 7ல் இருக்கின்ற நிலை இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி பாவத்துவம் அப்படிங்கிறத நீங்கள் அப்படி இதை எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பாக சந்திரன் பாவத்துவம் அடைய மாட்டார். செவ்வாய் எவ்வளோதான் பாவராக இருந்தால் கூட சந்திரனுடைய காரகத்துவங்கள் குறையாது. பாவத்துவம்னா என்ன, சந்திரனுடைய காரகம் தானே, சரியா? சரி, பாலாஜி ராகவன் 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. தேய்பிறை வளர்பிறை சஷ்டி வரை சந்திரன் பாவரான்னு கேட்டிருக்கீங்க. வளர்பிறை சஷ்டி வரைக்கும் சந்திரன் பாவரா? இது என்ன கொஞ்சம் புதுசாக இருக்கே, வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன்னா நீங்கள் வேறு மாதிரியான விஷயங்களை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ பாலாஜி ராகவன், ஜோதிடத்தை நுணுக்கமாக புரிஞ்சுக்கோங்க. வளர்பிறை சஷ்டி வரைக்கும்னா வளர்பிறை 6வது நாள் வரைக்கும், வளர்பிறை 6வது நாள் வரைக்கும் சந்திரன் முழுமையானவரா அப்படின்னு கேட்குறீங்க. எப்போது நிலவு வட்ட வடிவ நிலையை அடைகிறதோ அப்போது முதல் அது நல்ல பலனை தருவதற்கு ஆரம்பிக்கிறது. நீங்கள் கேட்குற பாலாஜி ராகவன், வளர்பிறை சஷ்டினா அமாவாசையிலிருந்து 6வது நாள் வரைக்கும் அவரை பாவர்னு எடுத்துக்கணுமா? நான் நேரடியாக அப்படி சொல்லலையே. ஜோதிடத்தில் எல்லா விஷயத்தையும் நேரடியாக விளக்குவதற்காக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய சாஸ்திரம் ஜோதிடம். இப்போ 8 படிப்பு நெஞ்சில் குத்தி +12 A + B = A² = B² = A + B A + C இப்படிலாம் அந்த மாதிரி ஜோசியம் கிடையாது. நீங்கள் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அறிய வேண்டிய ஒரு மகா கலை இந்த கலை. நான் சொல்லியிருக்கிறேன், அதாவது என்ன சொல்லியிருக்கிறேன், வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன் என்று பொதுவாக சொல்லக்கூடிய அமைப்புகளை நேரடியாக பார்த்தீர்களேயானால் அது பலன் எடுப்பதில் சரியாக வராது. நம்முடைய ஒளி தத்துவத்தின்படி, நம்முடைய ஒளி தத்துவ அமைப்பின்படி சில நிலைகளை மைனூட்டாக பலன் சொல்வதற்கு மைனூட்டாக வருகின்ற ஒரு அமைப்பில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நுணுக்கமாக பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் சந்திரனின் ஒரு நிலையில் தெளிவாக குறிப்பிட்டே உங்களுக்கு சொன்னேன். வளர்பிறை சஷ்டி வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பஞ்சமி திதி தாண்டி வர்றது, அதாவது பஞ்சமி திதி வரைக்குமே நான் தேய்பிறை சந்திரன் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதற்கு முகூர்த்த நாட்களையும் நான் உதாரணமாக சொன்னேன். இதோடைய மறைபொருள் அமைப்பாக முகூர்த்தம் குறிக்கும் பொழுது வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி வரைக்குமே வந்து அதாவது பௌர்ணமியை தாண்டிய 5 நாட்கள் வரைக்குமே முகூர்த்தம் குறிப்பார்கள். ஏனென்றால் அந்த 5 நாட்களுக்கு பிறகுதான் அவர் தன்னுடைய முழு வட்ட வடிவத்தை இழக்க ஆரம்பிக்கிறார். அதாவது உண்மையான தேய்பிறை நிலை ஆரம்பிக்கிறது. வளர்பிறையில் 10வது நாள் பஞ்சமி திதி, நவமி அஷ்டமி நவமி வருது இல்லையா, அஷ்டமி நவமியிலே அவர் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு உருப்பெறுகின்ற ஒரு அமைப்பாக வந்து விடுவார். அந்த உருப்பெறுகின்ற ஒரு அமைப்புக்கு அந்த முழு வட்ட வடிவம்தான். அந்த வட்ட வடிவம் நம்முடைய ஒளி தத்துவத்தின்படி, சுபத்துவ தத்துவத்தின்படி வளர்பிறை 10வது நாளிலிருந்து தேய்பிறை 5வது நாள் வரைக்குமே சந்திரன் ஓரளவுக்கு நல்ல ஒளித்திறனோடு இருப்பார். இதை 2 வகையாக பிரிக்க வேண்டும். ஒன்று, பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது ஒளியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற பாசிட்டிவ் சந்திரன், ஒளியை முழு நிலவாக போகின்ற அஷ்டமி நவமி, அதாவது அந்த அஷ்டமி நவமி சூரியனுக்கு கேந்திரத்தில் இருப்பார். அந்த சூரியனுக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற அந்த சந்திரன் தசமியிலிருந்து ஆரம்பித்து அந்த 5 நாட்களும் முழு ஜுவாஜல்யமாக இருப்பார். அப்போது இருக்கின்ற சந்திர அதியோகம், அப்போது பிறக்கின்ற நபர்கள் மிக ஒரு நல்ல அமைப்பு, அப்போது இருக்கின்ற கிரக அமைப்புகள் நல்லா இருக்கும். அடுத்து அதே ஒளித்திறனாக இருந்தாலும் நெகட்டிவ் இருளை நோக்கி போகிறார் பௌர்ணமிக்கு அடுத்த நாள். அதுக்கு தான் நான் அடுத்த நாள் சொன்னேன், பௌர்ணமிக்கு அடுத்த நாள் நிலவு காணாது போயிடுறது இல்லை. பௌர்ணமிக்கு அடுத்த நாள் நிலவு இருக்கிறது, நம்முடைய உலகம் வெளிச்சத்தில் தான் இருக்குது. பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் நமக்கு நிலவு தெரிகிறது, இரவில் வெளிச்சம் இருக்கிறது. அந்த இரவு வெளிச்சம் எப்போது இருளாக ஆகிறதுனா அந்த பஞ்சமி திதிக்கு பிறகுதான். அப்போ அது வரைக்கும் நீங்கள் இந்த தேய்பிறை சந்திரன், இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, நான் சொல்லுகிற தத்துவத்தில் புரிஞ்சுக்கங்க. வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன் என்பது ஒரு அடையாளம் மட்டுமே. பாலாஜி ராகவன் வளர்பிறை சஷ்டி வரை சந்திரன் அப்போது பாவராபாரா, வளர்பிறை சஷ்டி வரைக்கும். அப்போ அந்த வளர்பிறை சஷ்டி வரைக்கும் 6வது நாள் அப்படின்றது பாபர் ஆவார்னா ஆமாம், அப்போது தான் அவர் நிலவு இதாக இல்லையே, ஒளித்திறன் குறைவாக இருக்கிறாரே. அமாவாசையிலிருந்து ஃபர்ஸ்ட் நாள் பிரதமைக்கு வெளியே வரார், உளூண்டு தான் இருப்பார், ஒரு செகண்டு 2 செகண்டு தான், ஒரு நிலவே. அப்போ பிரதமை தேதியில் இதே தெரியாது. 3ஆம் முறையெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? அந்த 3ஆம் முறை எத்தனை, 3ஆம் முறையை பார்க்குறதுக்குன்னே மொட்டை மாடியில் தவம் கிடைக்கிற ஆளுங்கள்லாம் பார்த்துருக்குறீங்களா? வயசானவங்க இன்னும் பார்ப்பாங்க. அப்போது நிலவு ஒரு 10 நிமிஷம் கூட தெரியாது, 3ஆம் முறை உடனே வந்துட்டு போயிடும். 4வது நாள் 5வது நாளுக்கு பிறகு தான் நிலவே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். 10வது நாள் தான் அது ஒரு முழு நிலவாக இது பண்ணுவார். ஆகவே நான் சொல்லுகின்ற ஒளித்திறனை புரிந்து கொள்ளுங்கள். வளர்பிறை என்பது வேறு, தேய்பிறை என்பது வேறு. சந்திரனின் ஒளியால் கிரகங்கள் அதிக சுபத்துவத்தை அடைகின்றன, அதுவே சந்திர அதியோகம். அந்த சந்திரனின் அமைப்பு எப்போது ஒளி வந்து நல்ல விதத்தில் வருகிறது அப்படிங்கிறத நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன். ஆகவே அந்த வீடியோக்களை திரும்ப பாருங்கள். வளர்பிறை சஷ்டி வரைக்கும் பாபர் இல்லை, ஆனால் அவர் சுவர் இல்லை. அவருடைய ஒளித்திறன் சுபத்துவத்தை கொடுக்கின்ற அளவிற்கு அவருக்கு அங்கே ஒளித்திறன் இல்லை. வளர்பிறையில் நவமி தாண்டின உடனே முழு வீச்சில் பௌர்ணமி வரைக்கும் உச்ச நிலையில் வந்து பௌர்ணமிக்கு அப்புறம் அப்படியே பஞ்சமி தேதி வரைக்கும் அவர் தேய போகிறார். இந்த இந்த இதை வர்க்கில் இதுக்கு தான் வந்து அந்த போர்டு வச்சு தான் ஒரு நாள் சொல்லி கொடுக்கணும், இல்லைன்னா டக்குன்னு வராது. அப்படின்றதுக்காகத்தான் அந்த ஹையர் ஆன்லைன் கிளாஸஸ் கண்டிப்பாக நடத்த போகிறேன். அந்த லாக்டவுனுக்காக தான் இவ்வளோ டிலே ஆச்சு, இல்லைன்னா அந்த லாக்டவுன் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸஸ் நடத்தியிருப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வளர்பிறை சஷ்டி வரைக்கும் பாபரான்னு கேட்டிங்கன்னா சில நிலைகளில் ஆமாம், நம்முடைய ஒளி தத்துவத்தின்படி, நம்முடைய சுபத்துவ சூட்சும கோட்பாட்டின்படி சந்திரனின் ஒளி அப்போது குறைவாக இருக்கிறது. வளர்பிறை சஷ்டியில் வளர்பிறை தசமிக்கு பிறகுதான் முழுத்தன்மையாக இருக்கிறது. நம்முடைய ஒளி தத்துவத்தின் கட்டுரைகள் எழுதுகிறேன், நான் சந்திரனுடைய நிலைகளை கட்டுரைகள் எழுதுகிறேன். நம்முடைய ஒளி தத்துவ சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டின்படி வளர்பிறை நவமி தாண்டியதற்கு பிறகு தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் அவர் ஒரு அளவுக்கு நல்ல சுபராக இருப்பார். ப்ரெடிக்ஷன் சொல்லும் போதே என்ன சொல்கிறேன், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அந்த அந்த ஜாதகங்கள் நன்றாகத்தானே இருக்கிறது. ஆகவே அமாவாசையிலிருந்து அவர் விலகி பிரதமையாக இருந்தால் கூட அவருடைய அமைப்பு வந்து கொஞ்சம் ஒளி அளவில் கம்மியாகத்தான் இருக்கும். அந்த வளர்பிறை சந்திரனாக எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் பலன்கள் குறைவாக இருக்கும். அவ்வளோதான். இதை கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரியா? எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.